ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் மேகலை பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட பரிகார சுரங்கங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நேர்களுக்குமே மிகப்பெரிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழப்பாடி வெள்ளாளகுண்டத்தில் இருக்கக்கூடிய 45 அடி உயர நந்தி சிலையை தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தி சிலை அப்படின்னா அது இந்த வெள்ளாளகுண்டத்தில் இருக்கக்கூடிய நந்தி சிலை தான் சொல்கிறாங்க. கோவிலுக்குள்ளே வந்து என்ன மாதிரியான ஒரு அதிசயங்கள் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட நிர்வாகியான ஐயா அவர்கள்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா உங்களோட பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. ஐயா இப்போ உங்களோட முழு பேரே இதுதான்? ஆமாம், என்னுடைய முழு பேர் ராஜவேல், அது கூட அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமின்னு இப்போ தான் கோயிலுக்காக மாற்றி வச்சுருக்குறோம். ஐயா இப்போது ஆன்மீகம் அப்படின்ற பணியில் நீங்கள் இப்போ எவ்வளோ வருஷமாங்க ஐயா இருக்கீங்க? இந்த பணியில் பார்த்தீங்களா குறைஞ்சது ஒரு 4 வருஷமாக இருக்கிறோம். 4 வருஷமாக இருக்கீங்க ஐயா. இப்போது உலகத்திலேயே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழப்பாடி வெள்ளாளகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்தி 45 அடி உயரத்தில் நீங்கள் கட்டியிருக்கீங்க. இதுதான் இப்போ வந்து முதல் உலகத்திலேயே முதல் நந்தி அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படிங்க ஐயா உங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றுச்சு? ஒரு சிவனாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி தற்சயமாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாச்சு. இப்போ நம்ம நந்தி எதுக்கு இவ்வளோ பெருசு கட்டியிருக்கிறோம் அப்படின்னா, நந்தி கட்டலான்னு ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே உதயமாகும் போது, இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா உலகத்தில் பெரிய நந்தின்னு சொன்னது கோயம்புத்தூர் பக்கத்தில் நவகர என்ற ஊரில் ஒரு 31 அடி உயரத்தில் உலகத்தில் பெருசு. சரி, அதையும் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் பெருசாக செய்யலாமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய நந்தியை அந்த 45 அடி உயரத்தை கட்டியிருக்கிறோம். ஐயா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 45 அடி அப்படின்றது ஒரு கணக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை விட அதிகமாக கூட நீங்கள் கட்டணும்னு நினச்சா கட்டியிருக்கலாம். 45 அப்படின்ற அந்த நம்பர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா? இருக்குங்கம்மா. 45 அப்படின்றது 4, 5, 9. 9 அப்படின்றது நவகிரகத்தை குறிக்கக்கூடியது. நான் இதுக்கு முன்னாடி ஜாதகம் தான், அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 9 அப்படின்றது நவகிரகத்தை குறிக்கும். அதுக்காக தான் 45, 4, 5 சேர்த்து அந்த உலகத்தில் பெரிய நந்தியாக கட்டினது. ஐயா இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவனோட வாகனமாகவே நம்ம நந்தியை தான் பார்க்குறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் நந்தியை வந்து கட்டுறதுக்கான காரணம் ஐயா? இப்போ நீங்களே சொன்னீங்க சிவனுடைய வாகனம் நந்தி அப்படின்ட்டு. நந்தியை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சிவனையே வணங்க முடியும். அதுக்காக தான் முதல்ல நந்தியை கட்டியிருக்கிறோம். ஐயா இப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோவிலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நந்தியோட வயிற்றுக்குள்ளே கருவறை இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போது அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் ஐயா. இப்போ சிவனை வழிபடணும் அப்படின்னாவே நந்தி தான் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிவனை போய் வழிபட முடியும். இது எதுக்கு உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் நந்திக்குள்ளார சிவபெருமான் உருவாகிறதுக்கு காரணம் இது ஒரு பரிகார ஸ்தலமாக உருவாக்கிட்டுருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துடைய பிரச்சனைகள் தீரணும், வாழ்க்கையில் அவங்க எல்லோருமே நல்லா இருக்குன்னு நினச்சிதான் நந்திக்குள்ளே சிவன், அதுக்காக இதை வடிவமைச்சிருக்கிறோம். இப்போ நந்திக்குள்ளே சிவன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எப்படிங்கய்யா வந்தது, எப்படி நீங்கள் யோசிச்சிங்க அதை பற்றி கொஞ்சம்? இப்போ நந்தி இவ்வளோ பெருசு கட்டிட்டோம், நந்திக்கு முன்னாடி சிவபெருமானை கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அதுக்காகவே பார்த்து இப்போ நந்திக்குள்ளே ஒரு சிவனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த நந்தியோட கட்டுமான பணிகள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாட்களை எடுத்துக்கிச்சு? இப்போ இந்த நந்தியுடைய வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் இப்போ 2 வருஷத்தில் இந்த நந்தியுடைய வேலை முழுமையாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நந்திக்குள்ளாக இருக்கிற சிவபெருமானுடைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஐயா இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். இப்போ நந்தி அப்படின்றது விஷயம் இல்லாமல் 162 அடியில் நீங்கள் வந்து ஒரு சிவன் பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் எங்கள் கிட்டே சொல்லுங்கள் ஐயா. இப்போ நந்தி பார்த்தீங்களா உலகத்தில் பெரிய நந்தி கட்டியாச்சு 45 அடி உயரம். அடுத்தது பார்த்தீங்களா சிவனுடைய உருவமாக கட்ட போகிறோம், 162 அடி உயரம். அது சிவனுடைய திருவுருவமாக அரை உடம்பு சைஸில் உருவாக போகுது. ஒரு மலை மாதிரி செஞ்சு தான் அதுலேருந்து சிவன் முளைச்சி வர மாதிரி செய்ய போகிறோம்.
அது 162 அடி உயரம். இந்த நந்திக்கு எப்போ கும்பாபிஷேகம் நடக்குதோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டுலாம் நடக்கும். ஐயா இப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 162 அடியில் சிவன் பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போது அந்த சிவனை சுற்றியும் வந்து 108 லிங்கமும் அதுக்கப்புறம் 108 நந்தியும் வந்து அமைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுங்க ஐயா. இது எதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான பிரதிஷ்டை பண்ணணும், என்ன காரணம் ஐயா? இது சிவனை பொறுத்த வரைக்கும் காரணங்கள் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த நந்தி இப்போ உருவாயிடுச்சு, சிவன் உருவாகிறதுக்கா என்ன பார்த்தீங்களா குறைஞ்சி 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இப்போ இந்த நந்தியை சுற்றி தான் இன்றைக்கி 108 சிவலிங்கம் 108 நந்தியை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இந்த ஆலயத்தில். ஐயா இப்போது அதே மாதிரி இப்போ நான் பார்த்த ஒரு சில விஷயங்களில் வந்து இங்கே வந்து வணங்கிட்டு போகக்கூடிய பக்தர்களே வந்து இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் அவங்களே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இதுக்கான காரணம் என்னங்க ஐயா? இப்போ பார்த்தீங்களாங்கம்மா, ஒவ்வொரு ஆளாலேயும் யாராலையுமே கோயில் இன்றைக்கி ஒரு பக்த கோடி இருக்கிறாங்க அப்படின்னா தனியாக ஒரு கோயில் கட்டுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி இது மாதிரி ஒரு சிவனாலயத்தில் வந்து ஒரு சிவலிங்கம் வாங்கி வைக்கிறாங்கோ ஒரு நந்தி வாங்கி வைக்கிறாங்கோ அப்படின்னா அவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஒரு ஐதீகம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு பக்த கோடிகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆலயத்தில் அவங்கவுங்களால் முடிஞ்ச ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். ஆனால் சிவலிங்கம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா இங்கே வாங்கிக்க மாட்டோம். இங்கே நாங்களே செஞ்சு நாங்களே இங்கே வைப்போம். அதுக்கு தகுந்த காணிக்கை வந்து செலுத்தினா போதும். இங்கே வந்து அவங்களுடைய பேர் அவங்களுடைய இதெல்லாம் வந்து புக் பண்ணிட்டு போகலாம். ஐயா இப்போது ஒவ்வொரு ஆலயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு அது வந்து சிறப்பான ஆலயமாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆலயம் வந்து எதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்குங்க, என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கம்மா, இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சது இது கட்ட ஆரம்பித்து 1.5 வருஷம், நந்தியுடைய கட்ட வேலைப்பாடுகள் நடக்க ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. முன்னாடி இருக்கிற ராஜலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி 4 வருஷம் ஆகுது, அது வீட்டில் இருக்கும்போதே பிரதிஷ்டை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தில் பார்த்திங்கனா குறைஞ்சது ஒரு 150 பேருக்கு குழந்தை பக்கம் கிடச்சிருக்குது. 150-170 பேத்துக்கே இருக்கும். அது எல்லாருமே 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வெளியில் நிற்கிறவர் கூட அவங்க பொண்ணு கூட குழந்தை பாக்கியம் கிடச்சிது. ஒன்று அது இல்லாமல் இந்த ஆலயத்தில் இன்றைக்கி நிறைய பேத்துக்கு திருமணமும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆலயத்திலே திருமணமும் நடக்குது, நிறைய பேத்துக்கு திருமண பாக்கியம் கிடச்சிருது, குழந்தை பாக்கியம் கிடச்சிருது, சில கடன் தொந்தரவு நிவர்த்தி ஆகிடுது, கணவன் மனைவி பிரச்சனையே நிவர்த்தி ஆகிடுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. எந்த நோக்கத்துக்காக இந்த ஆலயத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கை நமக்கு நிறைவேறிடும். இப்போது அந்த மாதிரி நம்மளோட ஆலயத்தில் வந்து வழிபட்டு ஏதோ மறக்க முடியாத அதிசயம் நம்மளோட ஆலயத்தில் நடந்தது ஏதாவது இருக்குங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லலாங்கம்மா. மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்களா பெங்களூருக்காரங்க 18 வருஷம் குழந்தை இல்லை, அவங்களுக்கு பார்த்திங்களா குழந்தை இங்கே வந்து வேண்டிட்டு போய் 3 மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அந்த குழந்தையை கொண்டு வந்து கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா ஒரு குழந்தை செல்வம் அப்படின்றது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனுடைய பிரமிப்பு வேறு. இது மாதிரி நிறைய பேர் வந்து என் கையில் குழந்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஐயா இப்போது இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட கோவில் பற்றி அதை பற்றிலாம் பேசினோம். இப்போ உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரு துறையை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, எப்படி நீங்கள் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்களாங்கம்மா செல்ஃபோன் கடை வச்சுருந்தேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் செல்ஃபோன் கடை தான் வச்சுருந்தேன். கடை வச்சுட்டு இருக்கும்போதே நான் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருந்தேன். அஸ்ட்ராலஜி படித்து முடிச்சுட்டு கடையில் இருக்கும்போதே படித்து முடிச்சு கோர்ஸ் எல்லாம் முடித்தோம். முடிச்சுட்டு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். ஜாதகம் பார்க்கும்போது நாகதோஷம், செவ்வாதோஷம், கலத்திர தோஷம், தாரதோஷம், இது மாதிரி சில தோஷத்துக்கு பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி பரிகாரங்கள் செய்யும்போது தான் இது மாதிரி ஒரு ஆலயத்தை எழுப்பலாம் அப்படின்ற எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறோம். பொதுவாகவே இப்போது கேட்கணும் அப்படின்னா ஜாதகம் அஸ்ட்ராலஜி இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதகம் பார்த்துட்ருக்க ஒருத்தருக்கு டக்குன்னு ஆன்மீகம் கடவுள் அப்படின்ற அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு, அது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தது, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களாங்கம்மா நான் சொல்கிறது என்னென்னா, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது மக்களுடைய பல வகையான பிரச்சனைகள் தீர்ந்தது. ஏன்னா என்னுடைய சேனலை பார்த்தா தெரியும், நிறைய பேருக்கு பரிகாரங்களும் செஞ்சு கொடுத்துருக்குறோம், நிறைய பேர்த்துடைய பிரச்சனைகளும் தீர்ந்துருக்குது. அதுக்காக தான் இந்த ஆலயத்தை எழுப்பிட்டுருக்குறோம். இப்பயும் சொல்கிறேன், இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது ஒரு பரிகாரஸ்தலம். பரிகாரஸ்தலம் என்ன வந்து இங்கே வேண்டிக்கிறோமோ, எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்து நினைக்கிறோமோ அதை நமக்கு அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பார்த்து பார்த்து வடிவமைச்சிட்டு இருக்கிறோம். ஐயா இப்போது நம்மளோட கோவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வருடம் 2 வருடத்தில் முழுமையான வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். இப்போ முழுமையாக வரும்போது இந்த ஆலயம் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும், அந்த அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இந்த ஆலயம் பார்த்தீங்களாங்கம்மா, இப்போ நந்தியுடைய வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. நந்திக்குள்ளே இருக்கிற சிவபெருமானுடைய வேலை நடக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நந்தி வயிற்றுக்குள்ளாரியே 18 சித்தர்களை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அது இல்லாமல் நந்தி வயிற்றுக்குள்ளாரியே அந்த இடத்துல ஒரு லிங்கம் ஒன்று நிற்க வைக்கலான்ட்டு ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அது பார்த்திங்களா, அது கொஞ்சம் டிலே ஆகுது, அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ பார்த்திங்களா, நந்தி வயிற்றுக்குள்ளார 18 சித்தர், நந்தி வயிற்றுக்குள்ளே ஒரு சிவலிங்கம், நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு சிவபெருமான். இந்த வேலை முடிகிறதுக்கு எனக்கு குறைஞ்சது 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். அது இல்லாமல் இந்த ஆலயத்தை சுற்றி 108 சிவலிங்கம், 108 நந்தி பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அது இல்லாமல் முன்னாடி ஒரு மூலை ஒரு ஒன்று கட்ட போகிறோம். இதெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சது பார்த்திங்களா 6-7 மாதம் ஆகிடும். வர மகா சிவராத்திரிக்கு இதை திறந்து விடுவோம். கும்பாபிஷேகம் கிடையாது, நந்தியே திறந்து விடுவோம். நந்திக்கு திறப்பு விழா பூஜை நடக்கும். ஐயா, இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ சொன்னீங்க, லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க. இதுக்கு பக்தர்களே வந்து முன்னாடி என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பக்தர்கள் தானாகவே முன் வந்து செய்கிறாங்க, அது எப்படிங்க ஐயா? இது வந்து இங்க கோயிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேறின பக்தர்கள் வந்து இது செய்கிறாங்களா, இல்லை ஒரு சிவன் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால செய்கிறாங்களா, இல்லை இது எப்படிங்க ஐயா? இப்போ இங்கே வந்து கோரிக்கை வச்சு உங்களுக்கு நிறைய பேர்த்துடைய வேண்டுதல் நிறைவேறிக்குது, அவங்களும் செய்கிறாங்க. இங்கே வந்து புதுமையாக வந்து பார்க்க வருவாங்க, கோயில் பார்க்குறது நல்லா இருக்குது, சாமி நந்திக்குள்ளே சிவன் இருக்குது, நாங்களும் இந்த நந்திக்கு ஒரு 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்குறோம், எம்சண்ட் வாங்கி கொடுக்குறோம், ஜல்லி மணல் செங்கல் இது மாதிரி வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி சிவனடியாருக்கும் பக்தவர்களுக்கும் உதவிகள் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியுது. ஐயா, இப்போது நீங்கள் உங்களோட குடும்பங்கள் பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க. குடும்பம்னா எனக்கு ஒரு சின்ன பையன்மா, இப்போ தான் 1வது படிக்கிறான், மனைவி இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கவர் வந்து இந்த சிவன் ஆலயத்தை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க. இதுல என்னங்கம்மா இருக்குது, எல்லாம் சிவன் எல்லாம் ஊர் பார்த்து முடிவு பண்றது, நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சில ஆலயங்கள் நம்ம சிவன் ஆலயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீட்சை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க தான் வந்து அந்த ஆலயத்தை பராமரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா இந்த ஆலயத்தை பார்க்கும்போது இது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாவும் இருக்குங்க. ஏதோ சிவன் வந்து அப்படியே காட்சி கொடுத்தாரு, இதை நீ செய்ய அப்படின்னு ஒரு கட்டளை இட்டாரு, அதுக்காக நம்ம அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். ஐயா, இப்போ நீங்கள் கட்டியிருக்கிறது வந்து உங்களோட சொந்த நிலத்திலேயே கட்டியிருக்கு? ஆமாம், இது என்னுடைய இடம். இந்த இடத்த இப்போ கோயிலுக்காகவே வாங்கி கட்டிட்டுருக்கிறேன். 2 ஏக்கரா இந்த முன்னாடி ஒரு 3 ஏக்கரா கேட்டிருக்கிறேன். அது அவங்க கொடுத்தாங்க, அதுக்கு தகுந்த எனக்கு பொருளாதாரங்கள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சிவன் 162 உயரத்தில் உருவாகும். ஐயா, இப்போ 162 அடியில் வந்து நீங்கள் சிவன் சிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன மாதிரியான ஒரு உருவமாக இருக்கும்? நடராஜர் மாதிரி இருக்காரு, நிறைய ரூபங்களில் இருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக அது என்ன மாதிரியான உருவமாக இருக்குங்க? சிவன் பார்த்தீங்களா திரு உருவமாக தான் இருக்கும், அரை உடம்பு ஒரு மலை மாதிரி செஞ்சு மலையிலிருந்து முளைச்சி வர மாதிரி தான் உருவாகும். கைலாச மலையில் இருக்கிற மாதிரியான அமைப்பு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாங்கம்மா. ஐயா, இப்போது பொதுவாகவே சிவனாலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரதோஷ காலங்களில் இந்த மாதிரி ஒரு சில பூஜைகள் எல்லாமே நடக்கும், சிவராத்திரி அந்த மாதிரி. இப்போ நம்மளோட ஆலயத்தில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுறீங்க? இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் வந்தனைக்கே பிரதோஷ அன்றைக்கே வந்திருக்கிறீங்க. இந்த பிரதோஷ பூஜை நடக்கும், அது இல்லாமல் பௌர்ணமி பூஜை, அது இல்லாமல் அமாவாசை, அது இல்லாமல் திங்கக்கிழமை, இது மாதிரி சிவனுக்கு உகந்த நாள் எல்லாமே இங்கே பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இங்கே கூட்டம்லாம் எப்படிங்கய்யா இருக்கும்? பிரதோஷ அன்னைக்கு மட்டும் இங்கே கூட்டங்கள் இருக்கும், மற்ற நாள்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் அப்படியே பக்தர்கள் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க தரிசனம். ஐயா, இப்போ அதே மாதிரி பக்தர்கள் இங்கே வராங்க அப்படின்னா அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு லிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க. இது வந்து நான் இப்போ கேட்குறேன், ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு, ஆனா இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுல சேலத்துல வந்து இங்க இருக்கிறது அதிசயமா இருக்கு. இப்போ இது அமைச்சதுக்கான காரணம் என்னங்கய்யா? இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே அபிஷேகம் பண்ணலாம், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அபிஷேகம் பண்ணலாம். எதுக்கு அது பண்ணலாம்னா, நான் தான் சொன்னீங்களா, இது ஒரு பரிகார ஸ்தலம். அவங்க எந்த வேண்டுதல் வந்து வச்சுக்கிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றாங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதனால எல்லோருமே நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இப்போ தினசரி பூஜையெல்லாம் வந்து இங்கே எப்படிங்க ஐயா நடக்கும்? காலையிலையும் பூஜை நடக்கும், சாயங்காலமும் பூஜை நடக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு ராஜலிங்கத்துக்கு 2 வேளை அபிஷேக பூஜை நடக்கும். ஐயா, இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக நாங்கள் ஒரு 10 மூட்டை சிமெண்ட் இந்த மாதிரி கோயிலுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போது பார்த்துட்டு இருக்க பக்தர்களுக்கு கூட நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அவங்களுக்கு ஏதாவது முன் வந்து இந்த ஆலயம் கட்டுமான பணியில் ஏதாவது தரணும் அப்படின்னா தரலாமாங்க ஐயா? அவங்க கண்டிப்பாங்கம்மா. இப்போ நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தீங்க, வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிவன் ஆலயம் பிடிச்சி போச்சு, எல்லோரும் உதவி பண்ணுறாங்க, நாங்களும் உதவி பண்ணுறோம்னு சொல்லி நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 மூட்டை சிமெண்ட் காணிக்க செலுத்துனீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பக்த கோடிகள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது இந்த ஆலயத்துக்கு சிமெண்டாக இருந்தாலும் சரி, மணல் ஜல்லி எம்சண்டு
எதாக இருந்தாலும் சரி இந்த ஆலயத்தில் முடிஞ்சால் இந்த திருப்பணியில் நீங்களும் பங்கெடுத்துங்க, இந்த சிவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறுங்க. வாழ்க்கையில் சிவனாலயத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியாது. அவருடைய அனுகிரகம் அவருடைய கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் பங்கெடுத்துக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் உதவிகள் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியாக பண்ணுங்கள் போதும். ஐயா, இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க, பொறுமையாக பதில் சொன்னீங்க. அதுக்கு எங்களோட சேனல் சார்பாகவும் எங்களோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வந்து நான் மிகப்பெரிய நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. பரிகார சுரங்கம் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம். நம்ம சத்குரு ஐயா அவர்களை சந்தித்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டோம். அவர் அதற்கான பதில் எல்லாமே சொன்னார். கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்களும் நமக்கு சொன்னார். பார்க்கக்கூடிய நமக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு எதிர்பார்க்காத விஷயமா ஒரு விஷயம் எனக்கே நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, மூலவராக இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு வந்து எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. இது வந்து நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இருக்கக்கூடிய பொதுமக்களில் நானும் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அது எப்படி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு இன்னுமே என்னால் நம்ப முடியல. இது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக பிரதோஷ காலங்களில் இங்கே வந்து பூஜை நடக்குது, வழிபாடு நடக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய பொதுமக்களில் யாருக்காவது ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள், ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். நம்மளோட சேனல் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சொல்லிட்டு நான் கிளம்புறேன். பாய்.